Hi friends, welcome to my channel. Tenkasi Kasi Viswanathar Swami தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம போக போற கோயில் பாத்தீங்கன்னா புளியரையில இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோயில். அப்புறம் இப்போ நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். வாங்க கோயில் போகலாம். பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். புளியரையிலேருந்து கோயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அங்கே கோயில் போகலாம். இப்போ நாம் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது குருபகவான், அதாவது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோயில். கோயிலுக்கு எதிரில் பூக்கடை இருக்குது. பூக்கடைக்கு பின்னாடி நடந்து போனால் முழு முதற் கடவுளான விநாயகர் சன்னதி அரச மரத்துக்கடியில் இருக்குது. விநாயகர் சன்னதிக்கு பக்கத்திலே நாகர் சிலையும் இருக்குது. அப்புறம் விநாயகர் சன்னதிக்கு எதிரில் தீர்த்த குளம் இருக்குது. இந்த குளத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சடமகுட தீர்த்தம். சிவபெருமானுடைய 64 சிவ வடிவங்களில் ஒரு வடிவம் தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் கருவறைக்கு வெளியே கருவறை சோத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். இதனால் இவருக்கு தென்முக கடவுள் அப்படிங்கிற சிறப்பு பேர் இருக்குது. புளியரையில் இருக்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோயிலில் கருவறையில் இருக்கிற ஸ்ரீ சதாசிவமூர்த்திக்கும் நந்தி சிலைக்கும் நடுவில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. ஒரே நேரத்தில் சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் பண்ண முடியும். இது இந்த கோயிலோட சிறப்பு. அப்புறம் கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்குது. கோயிலுக்கு போக மொத்தம் 27 படிக்கட்டு இருக்குது. இந்த 27 படிக்கட்டும் 27 நட்சத்திரம். நட்சத்திரம் தோஷம் இருக்கிறவங்க இந்த படியேறி சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் பண்ணால் தோஷம் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு நேராக தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. இப்போ நம்ம கோயிலோட தல வரலாறு பார்க்கலாம். சமண மதம் தென் திசையில் அதிகமாக பரவ ஆரம்பித்த காலம். இதனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு ஆபத்து வரலாம்னு நினைச்ச சிவபக்தர்கள் அங்கிருந்து நடராஜர் சிலையை தெற்கு திசையில் கொண்டு வந்து புளிய மரமாக இருந்த இந்த இடத்துல ஒரு பெரிய புளிய மரத்தோட மரப்பொந்தலை மறைச்சி வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுவாமி சிலை இருக்கிறத பார்த்த அந்த இடத்தோட உரிமையாளர் தினமும் சாமி கும்பிட்றாரு. அப்புறம் சிவபக்தர்கள் மறுபடியும் வந்து நடராஜர் சிலையை எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்புறம் இடத்தோட உரிமையாளர் வந்து பார்க்கும்போது சிவபெருமான் சிலை இல்லாத பார்த்து வருத்தப்பட்டு மனமுருகி சிவபெருமான் கிட்ட வேண்டுறாரு. அப்போ சிவபெருமான் சுயம்பூர்வமாக காட்சி தர்றாரு. இதுதான் புளியரை அருள்மிகு சதாசிவமூர்த்தி கோயிலோட வரலாறு. அப்புறம் கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், பைரவர், சப்தகன்னிகள் சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணியாச்சு. அப்புறம் கோயிலில் மூலவரா அருள்மிகு ஸ்ரீ சதாசிவமூர்த்தி சுயம்பூர்வமாக காட்சி தராரு. அப்புறம் கோயிலில் அம்மன் சன்னதி இருக்குது. அம்மன் வந்து சிவகாமி அம்மன். பொதுவாக சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி தெற்கு திசையில் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி மூலவருக்கும் நந்தி சிலைக்கும் நடுவில் இருக்கிறாரு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தட்சிணாமூர்த்தி சுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற நவதீத கிருஷ்ண சுவாமி கோயில்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை என்னோட அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.